அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 17/10/2024 பௌர்ணமி திதி மாலை 4:56 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி ரேவதி நட்சத்திரம் மாலை 4:18 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சமநோக்கு நாள் சித்த யோகம் மாலை 4:18 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மாலை 4:00 to 5:00 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை துலா லக்னம். லக்னத்திலேயே புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் சந்திரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? தானியம் சேகரிக்க, வாஸ்துப்படி வீட்டை சீரமைக்க, செடிகளுக்கு உரமிட, மாடு வாங்க, பயணம் தொடங்க, மருந்துண்ண, கதிர் அறுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய சின்னஞ்சிறு முயற்சிகள் அனைத்தும் நாளைய வெற்றிக்கு ஆணி வேர்களாகும். ஆமாங்க, இன்னைக்கு கண்ணு முன்னால் நமக்கு என்ன கடமை இருக்குதோ அதை நாம் செய்து முடிக்கணுங்க. அதுக்கு பதிலாக கனவுல மூழ்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அதனால தாங்க நீங்கள் ஒரு லட்சியத்தோடு இருப்பீங்க. ஆனால் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக தினந்தோறும் பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுபச்செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்கள் இருக்கும், புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்கள் உறவினர்களையும் இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினம் மாலை 4:18 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்காருங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் அவர் நுழைய இருக்கிறாருங்க. அதனால் மாலை 4:18 முதல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப செலவுகள் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறி வருவீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சுப செலவுகள் எல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார மாலை 4:18 சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, குப்பையில் விழுந்தாலும் முளைப்பதற்கு வெட்கப்படுவதில்லை விதைகள். ஆமாங்க, விதைகள் வந்து எப்பொழுதுமே அப்படித்தாங்க. அது எப்படி வினையாற்றணுமோ அது வினையாற்றி கொண்டே இருக்குங்க. நீங்களும் அப்படித்தாங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த நிலைமை தவறாமல் தனக்கென விதிக்கப்பட்டதை சிறப்பாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வராமல்ல வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் இருக்குதே
இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. சந்திரனைக்கு மாலை வரைக்கும் நலமாக தான் இருக்கிறாரு, அதனால் திடீர் பண வரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களோடு இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாமே இன்றைக்கி மாறுங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசியிலேயே குரு உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால உடல் திடீர்னு பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வந்து உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுதுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக சிலதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பீங்க, புதுசாக சிலதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபமும் இப்போ தெரிய ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது, லாபம் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் தீருங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இலக்குகளை குறிவை, இல்லையென்றால் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை. ஆமாங்க, எப்பயுமே ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. சின்ன வயசுலேயே நான் அப்படியாக போகிறேன் இப்படியாக போகிறேன்னு கூட படித்த நண்பர்கள்ட்ட பெருமையாக நீங்கள் பேசியிருக்கீங்க. அதெல்லாம் பெருமையாக பேசுனதோடு மட்டும் இல்லாமல் அது மாதிரியும் ஆகி காட்டியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய விடாமுயற்சி தாங்க. ஆமாங்க, கனவு காண்பதோடு விட்டு விடாமல் அந்த கனவை நனவாக்கும் கடமை வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பண வரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு, அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது, பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 4 சூரியனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க, அதனால் இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, பழைய சாமான்களை மாற்றிட்டு புதுசு வாங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வண்டி வாகனம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படணுங்க. அதே மாதிரி தங்க நகைகள்லாம் இரவல் தர வேண்டாம், அதுலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும், ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தம் பார்த்துட்டுருக்கீங்க, பொருந்தி வர்ற ஜாதக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மிருகசிரீஷம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ விடையாயிரு. உன்னை நேசிக்காமல் உன்னை புறந்தள்ளுபவர்களுக்கு, உன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களுக்கு நீ கேள்விக்குறியாயிரு. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. நம்மளை யாராவது பார்த்துக்கிறாங்க, நம்ம மேலே அக்கறை காட்டுறாங்கன்னா அவங்கள விழுந்து விழுந்து நீங்கள் கவனிப்பீங்க. ஆனால் உங்களை யாராவது ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னா அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிப்பட்ட வைராக்கிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தேடித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க, அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணப்புழக்கமும் பரவாயில்ல,
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. செவ்வாய் 12 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த இடத்த விற்கிறதுக்கு இன்றைக்கி முன்பணம் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க, அவங்க ரசனை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களை முதலீடு செய்து இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள், ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது அல்லது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தலை சாயும் நிலை வந்தாலும் ஒருபோதும் தன்மானத்தை இழக்காதே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எப்பொழுதுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க, தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் கவரிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அதை காட்டிலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அமோகமாக இருக்குது. நாள் முழுக்க வெற்றி செய்திகளை பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. வண்டி வாகனம் பழுதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை, ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சரியாகும். லாபம் அதிகமாகும், வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இன்றைய தினத்தில் இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம், ஆனால் கண்டுக்காமல் போனவங்களை நாம் தேடவே கூடாது. அதுதாங்க உங்கள் பாலிசி. உங்களை வந்து யாராவது மதிக்காமல் இருந்தாங்கன்னா, பார்த்தும் பார்க்காம போனாங்கன்னா உங்களுக்கு குபீர்னு கோபம் வரும். அடுத்தது அவங்க முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. காரணம், அன்பு பாசமாக யார் நடந்துக்கிட்டாலும் அவங்களுக்காக நீங்கள் எதையும் செய்வீங்க. மரியாதை மதிப்பு கொடுத்து நடக்கிறவங்களுக்கு உதவினா ஓடோடி போய் நீங்கள் நிற்பீங்க. ஆனால் பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாமல் எப்போயுமே உங்களை புறந்தள்ளக்கூடியவர்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எங்கும் எப்பொழுதும் அன்புக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்
நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது, சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை 4:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு ஆரம்பிக்க போகுது. அதனால் அஷ்டம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:18 கவனமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. முணுக்குன்னா மூக்கு நுனையில் கோபம் வந்து நிற்கும். அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். யாருமே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு ஒரு ஆவேசம், ஒரு ஆதங்கம், ஒரு அலுப்பு சலிப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. எல்லாரும் சரியாக தான் இருக்காங்க. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்கள் மனசுக்கு அது மாதிரிலாம் தோணும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். புதுசாக அறிமுகமாகிறவங்களை நம்பி புது வியாபாரத்துக்கான முயற்சிகளில் இறங்கக்கூடாது. அது மாதிரி உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலதிகாரிகள் கூப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி சொன்னாங்கன்னா நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் கேட்டுக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நாளாக இருந்தாலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வயது இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் விளையாடினால் வயது அதிகரிக்கும் பொழுது வாழ்க்கை நம்மிடம் விளையாடிவிடும். ஆமாங்க, சின்ன வயசில் அப்படி இப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக இருந்தாருங்க. ஆனால் இப்போ ஆள் இருக்கிற இடமே தெரியலிங்க அப்படின்னு சிலரெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. இளமையாக இருந்தாலும், நடுத்தர வயதில் இருந்தாலும், முதுமையாக இருந்தாலும் எப்பொழுதும் சீரான மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கரனே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் பலிதமாகவும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. யோகாதிபதி புதனும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு இன்றைய தினத்தில் உண்டு. வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். ஒரு சிலர் இருக்கிற ஊரில் இந்த பிரான்ச்சை எடுத்துட்டு இன்னொரு ஊரில் நாம் ஏன் இன்னொரு பிரான்ச்சு தொடங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப தொழில் போட்டி அதிகமாகிடுச்சு, அதனால் இங்கே இருக்கிற கடையை நாம் எடுத்துட்டு இன்னொரு ஏரியாவில் கடை போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பேருக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க, நமக்கு நல்ல பேர் தாங்க. ஆனால் சம்பளம்தான் ஒன்றும் மாற மாட்டேங்குதுங்க. கேட்டால் ஏதோ சிரிச்சுக்கிட்டே நீ இல்லைன்னா கம்பெனியே இல்லைன்னு சொல்லி நம்மளை அப்படியே வந்து கூல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம், அதாவது மாலை 4:30 வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பிறரை பாராட்டுகின்ற மனம் இருக்கின்றவரை பாராட்டக்கூடிய இடத்திற்கு நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். ஆமாங்க, சின்ன சின்னதாக ஏதாவது நல்லது நடந்தாலும் உடனே அவங்கள கூப்பிட்டு ரொம்ப சிறப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, நான் கூட அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அது என்னன்னு பார்த்துட்டு போவீங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை இறங்கி நின்று அந்த வேலையை முடிச்சிருக்கீங்க, மக்களுக்கு இதனால் நல்லது நடக்குது, உங்களை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குன்னு சின்ன சின்னதாக யாராவது ஏதாவது பொது நலனில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அளவிற்கு
பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. மனக்குழப்பங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மறைந்து கிடக்கிறதுனால இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சத்தான உணவுகள், கீரை காய்கறிகள் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். இரவு நேர கண் விழிப்பை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்ன இருந்தாலும் குரு உங்களை பார்க்குறாருங்க. குரு பகவான் பார்க்குறதுனால அப்படி இப்படி இருந்தாலும் எப்படியோ உங்களுக்கு ஒரு வலிமை கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்குங்க. நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நாலா பக்கத்திலையும் உங்களை ஓட விட்டுட்டு தான் இருக்கிறாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு சிக்கல், சொந்த பிரச்சனை இல்லைன்னாலும் சொந்தங்களோட பிரச்சனை வேற ஒரு பக்கம் அதிகமாயிட்டிருக்குன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதிக லாபம் இருக்குது. மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் காலையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அதிகாரி பேசினாலும் மதியத்துக்கு பிறகு உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே, அதாவது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அமைதியை தேடாதே ஆனால் அமைதியாய் மாறிவிடு. ஆமாங்க, மற்றவங்க மாதிரியெல்லாம் நீங்கள் எதையுமே தேடின்னு இருக்க மாட்டீங்க. ஆனால் மனசை வந்து கொஞ்சம் நீங்கள் சாந்தப்படுத்துவீங்க, சமத்துவப்படுத்துவீங்க, சமாதானம் படுத்துவீங்க. சில கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்க. மனசு கொஞ்சம் கோபமாக துள்ளி குதித்தாலும் கூட அதற்கு தகுந்த பதிலை சொல்லி அதை எல்லா வகையிலுமே சமாதானப்படுத்தக்கூடிய சக்தி நிறைந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கெங்கே அமோகமாக இருக்குது? கைக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. யார்கிட்ட போய் நின்று கேட்டாலும் இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே நம்மளை அலைய வைக்கிறாங்க. நம்ம கையில் இருந்தப்போ நாம் கணக்கு வழக்கு பார்க்காம, நாள் நட்சத்திரம் பார்க்காம வாரி இறைச்சி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் பணத்தோட அருமையே தெரிய வருது. சிலட்டெல்லாம் போய் கேட்டோம்னா நாள் நட்சத்திரம்லாம் பார்க்குறாங்க, நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. யார் யார் எப்படின்னு நல்லா புரிஞ்சு போச்சு, இனிமேல் எப்படி நடந்துக்கணுங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் எவ்வளோ வந்தாலும் நம்ம வந்து பத்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் இப்போ நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். என்னதான் நாம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மேலதிகாரிகளை கொஞ்சம் புகழ்ந்தால் தான் வேலை நடக்குது. நமக்கு என்னவோ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பழக்கமே எதுவும் இருக்கல, யாரும் சொல்லித்தரவும் இல்லை. இருந்தாலும் சிலதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே இன்றைய தினம் நினைத்து கொண்டிருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லா மொழிகளையும் பேச தெரிவது ஒரு கலைதான். ஆனால் பேசக்கூடாத இடத்திலே பேசாமல் அமைதியாக இருப்பது தான் மிகப்பெரிய கலையாகும். ஆமாங்க, நீங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு எப்பயுமே அலட்டிக்க மாட்டீங்க. தன்னோட அமைப்பு வர்ற வரைக்கும், தன்னோட பொறுப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் எதையுமே வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி வந்து கேட்கட்டும், அப்போ நாம் பேசிக்கலாம். அது வரைக்கும் அமைதியாகவே இருப்போம். பேசுகிறவங்கெல்லாம் பேசிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னடக்கத்துடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, உங்களுடைய ராசிக்கு செவ்வாதாங்க இப்போ முழு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்கள்லாம் திடீர்னு வந்து பேசுகிறாங்களே, அது காரணம் என்ன? செவ்வாதான். 10 வருஷமாக அந்த சொத்து பேரில் கேஸ் நடக்குது, ஆனால் இப்போ எதிர்தரப்பு வந்து சமாதானமாக போயிடலாம், சுமூகமாக முடிச்சுக்கலாம், நமக்குள்ளார என்னத்துக்கு சண்டை சச்சரவுன்னு வராங்கள்ல, அது காரணமும் இந்த செவ்வாதான். அதே மாதிரி ஏதாவது சின்னதாவது ஒரு இடம் வாங்கி போட்டால் நல்லாயிருக்குமேனு நினச்சிட்டுருக்கீங்க, அது வாங்கிறதுக்கு வழிவகையெல்லாம் இந்த செவ்வாதான் இப்போ பண்ணிட்டுருக்காரு. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் அது நீங்கள் செய்துக்கிறதும் ரொம்ப நல்லது தாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது, இருந்தாலும் மற்றவங்க மாதிரியெல்லாம் அள்ளி குவித்து பெருசாக லாபம் எடுக்க முடியலேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஓடி ஓடி உழைச்சிட்டு தான் இருக்கோம், இந்த நிறுவனத்துக்காக நிறைய உழைச்சி கொட்டிட்டோம். நேற்று வந்தவங்களை கூப்பிட்டு வாரி வாரி கொடுக்குறாங்க, ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிறவங்கள அதிகமாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் திருப்புங்க, அவங்கள கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஏழரை சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது, அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்குமே நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, உன் வாழ்க்கையில் வழியில் உதவியவர்களை விட வழியில் உதவியவர்களை என்றும் மறவாதே. ஆமாங்க, போகிற போக்கில் சிலர்லாம் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்திக்க முடியாது. ஆனால் நாம் வந்து வாழ்க்கையில் சிரமப்பட்டிருக்கும் போது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சின்ன சின்ன உதவிகள் யாரெல்லாம் செய்தார்களோ, ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி யாரெல்லாம் அரவணைப்பாக இருந்தார்களோ, உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக யாரெல்லாம் மெனக்கிட்டாங்களோ, அவங்கள கடைசி வரைக்கும் உங்களுடைய அடிமனசில் வைத்து கொண்டு அவர்களை வணங்கி வாழ்த்தி அவர்கள் வளர்வதற்கும் உதவுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க, தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பழைய பொருட்களை எடுத்துகிட்டு புது பொருட்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரமும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி தொழிலில் வந்து யார் யாருக்கு என்ன பொறுப்புகளை கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதெல்லாம் முழுமையாக நீங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு, புதனும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே உங்களுக்கு நனவாகுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளுடனும் உட்கார்ந்து முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் இன்றைய தினத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துவது நல்லது, வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது ரொம்ப நல்லது. ஆமாங்க, அதனால தாங்க ஒரு சிலரை நாம் புகழ்ந்துட்டா போதாது, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு அந்த நிமிஷத்தில் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒதுங்கிறது கூடாது. அதுக்கு பதிலாக தொடர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. உதவின்னு யாராவது வந்து கை நீட்டினாலும் உதவும் கரங்களாக நீங்கள் மாறி அவர்களுக்கு நேசமுடன் உதவி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் மாலை 4:18 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மாலை 4:18 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும், தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பட்ஜெட் இன்னைக்கு நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற கணக்குகள்லாம் பேச்சுவார்த்தைலாம் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்களால் இன்றைக்கி ஆதாயம் உண்டு. கடந்த 2-3 நாட்களை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது நீங்கள் யோசிப்பீங்க, வித்தியாசமாக யோசித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஏழரைச்சனி உங்களை வந்து கொஞ்சம் சிரமப்படுத்துகிறாரு, ஞாபக மறதியெல்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து சில விஷயங்களை எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு எதுலையாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க, அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார மாலை 4:18 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு அம்மணி இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி இருக்காங்க, பிறக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க, சொந்த தாய்மாமனுக்கே வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க, பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணியோட மனசில் ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரோ வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இடம் வந்து திரும்ப திரும்ப கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. நீ அங்கே வந்து என்ன பார் அப்படின்னு ஒரு அசரீரி மாதிரி ஒரு குரல் கேட்குது. உள் மனசும் வந்து அந்த இடத்துக்கு நீ போக வேண்டிதானே, ஏன் இங்கேயே இருந்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அதுவும் துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த அம்மையார் அப்படியே இருந்துன்னு இருக்காங்க. இது திரும்ப திரும்ப அந்த கனவு வர ஆரம்பித்த உடனேயே அவங்களால குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியலை. திடீர் திடீர்னு குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகி தனியாக உட்கார்ந்து தியானம் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிவ மந்திரங்களையெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப வாழ்க்கை மீது பற்றற்று அப்படியே தனியாக அப்படியே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த இடம் வந்து அவங்க கனவுலேயும் கண்ணிலையும் பட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. மாற்று உடை கூட எடுத்துக்கல, உடுத்தின உடையோடு அப்படியே கிளம்புறாங்க. வடக்கு நோக்கி போ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. தான் பிறந்த ஊர்லேருந்து வடதிசை நோக்கி அவங்க மாட்டும் வராங்க. அப்படியே வந்துட்டு சுற்றுறாங்க. சென்னையில் வந்து நிறைய இடத்த வந்து சுற்றுறாங்க. கடைசியாக வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் வந்தவுடனே அவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்குது. இந்த இடத்த தான் நான் தேடின்னு இருந்தேன், இந்த இடம் தான் என்னுடைய கனவில் வந்தது, என்னுடைய கண்ணு முன்னால் இந்த கோவில் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்த உடனேயே அப்படியே விழுந்து அப்படியே மண்ணில் விழுந்து கைகளை கூப்பி கண்ணீரில் வந்து கண்ணில் வந்து கண்ணீர் ததும்ப ததும்ப அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிற்கிறாங்க. அந்த அம்மணி வந்து வேண்டி நின்ன அந்த கோவில் அந்த பகுதி எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சென்னைக்கு அருகில், அதாவது சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய வட திருமுல்லை வாயில், அந்த திருமுல்லை வாயிலில் அங்கே இருக்கிற கோவில் தான். அங்கே இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே கொடியடை நாயகி அந்த அம்மா, அதாவது அருள்மிகு கொடியடை நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோவில், அந்த கோவில் தான் அந்த அம்மணியோட கண்ணில் அவங்க கனவுல எல்லாம் வந்து நின்னது. அங்கேயே உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து தவம் செய்ய ஆரம்பித்தோடனே நவகண்ட யோகத்திலிருந்து எல்லா யோகமும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பக்த கோடிகள் எல்லாமே சாறை சாறையாக இந்த அம்மையாரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மையாருடைய பெயர் என்னென்னா ஸ்ரீ நீலாம்மையார் அப்படின்னு அந்த அம்மையாருடைய பெயர். அவங்க எந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம், ரொம்ப
அற்புதமான ஊர் அது, அழகான திருக்கோயில் நிறைந்த ஊர் அது. அந்த சுசீந்திரத்தில் 1880 அந்த அம்மா வந்து பிறக்காங்க. பிறந்து தான் அப்படி குடும்ப வாழ்விலையும் இருந்து வெளியில் இங்கே வந்து திருமுல்லை வாயிலில் உட்கார்ந்து ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் ஸ்ரீ கொடியடை அம்மன் அந்த சன்னதியில் உட்கார்ந்து நிறைய தவம் செய்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீருது, குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குது, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே தீருது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்த சின்ன சின்ன அந்த பொருள் உதவியை வச்சு சின்னதாக வந்து அவங்க ஒரு மடமும் வந்து எழுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து நிறைய அருள் ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நஞ்சனில் எல்லா விதமான சக்தியும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து ஜீவசமாதி அடையிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கான, அதாவது 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து அந்த குழியில் வந்து தினசரி உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் முன்னாடி அந்த குழியில் இறங்கி அப்படியே உண்ணான் ஒன்பு இருந்து இறைவனுடைய திருநாமத்தை ஜபிச்சுட்டே இருந்து ஜீவசமாதி எல்லாமே அடைஞ்சிடுறாங்க, தியானத்தில் மூழ்கிடுறாங்க. இன்றைக்கும் வந்து இந்த அம்மாவோட ஜீவசமாதிக்கு போனோம்னா ஒரு பலம் நமக்கு கிடைக்குது, மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த அம்மாவோட ஜீவசமாதிக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 38 வடக்கு மாட வீதி, அதாவது வட திருமுல்லை வாயில், சென்னை 62, அதாவது அருள்மிகு மாசிலாமணீஸ்வருடைய கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அருகில் வந்து ஆசிரமத்தில், சின்ன ஆசிரமத்தில் சமாதி பீடத்தில் இவங்களுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் அன்னை ஸ்ரீ நீலாம்மையார் அவங்களுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் யோகிகள் தவசிகள் சன்னியாசிகளுடைய அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கேபி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.